அன்பானவர்களே, துல்ஹஜ் பிறை 10 அன்று சூரிய உதயத்திற்கு பிறகு 20 நிமிடங்களுக்கு பிறகு துவங்கி பிறை 11 பிறை 12 அசர் நேரம் வரை குர்பானி கொடுப்பதற்கான நேரமாக மார்க்கத்திலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஒரு மனிதர் துல்ஹஜ் பிறை 11 அன்று இஸ்லாத்தை தழுவினார், பிறை 10 அன்று அவர் இஸ்லாத்திற்கு வரவில்லை, எனவே அவரின் மீது குர்பானி கடமை இல்லை. பிறை 11 அன்று இஸ்லாத்தை தழுவுகிறார், இப்போது இந்த மனிதரின் மீது குர்பானி கடமையாகுமா என்று பார்த்தால், இவரிடத்திலே இஸ்லாம் என்பது இருக்கிறது, அவர் பருவ வயது அடைந்தவராக இருந்து புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருந்து ஊரிலே தங்கியிருப்பவராக இருந்து ஐந்தாவதாக உள்ள நிபந்தனையான பொருளாதார வசதியும் தங்கமோ வெள்ளியோ அல்லது அதற்கான தொகைகளோ அவரிடத்திலே இருந்தால் இந்த புதிதாக இஸ்லாத்தை தழுவிய அந்த மனிதரும் குர்பானி கொடுப்பது வாஜிப், கட்டாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த மனிதர் பிறை 10 அன்று முஸ்லீமாக ஆகவில்லை, 11 அன்று முஸ்லீமாகிறார். குர்பானி கொடுப்பதற்கான தினங்கள் இன்னமும் மீதி இருப்பதால் அவரின் மீது குர்பானி கடமையாகி விடுகிறது. எனவே அவரும் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, இப்படி புதிதாக இஸ்லாத்தை தழுவியவருக்கு குர்பானி கொடுக்க வேண்டும் என்கிற சட்டம் தெரியவில்லை. இந்த குர்பானியினுடைய தினங்கள் முடிந்ததற்கு பின்னர் அவருக்கு இந்த சட்டம் இருப்பது தெரிய வந்தால் அப்போது அவர் நடுத்தரமான ஒரு ஆட்டினுடைய கிரயத்தை குர்பானியினுடைய எண்ணத்திலே அவர் சதக்கா செய்துவிட வேண்டும், ஏழைகளுக்கு அதை வழங்கிவிட வேண்டும் என்ற சட்டம் ஃபதாவா ஆலம்கிரி என்ற மார்க்க சட்ட நூலிலும் பதாயோ சனாயோ என்ற மார்க்க சட்ட நூலிலும் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது.